குணமிக வியாழ குரு பகவானே மகிழ் வாழ மனமுவன் அருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா கோடான கோடி புதியுகம் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் இது குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார் நீங்க சொல்லுங்க இந்த குரு பெயர்ச்சி எங்களுக்கு சாதகமா இல்ல பாதகமா தன்னுடைய நீச வீடுல இருந்து இப்போ வந்து ஆரோகணத்தில் ஏற ஆரம்பிச்சிருக்கிறார் கண்டிப்பாக பல தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விருத்தி தான் ஆகப்போகுது அதனால் அதே மாதிரி எப்போவுமே குரு பகவான் வந்து ஒரு த அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் நிலத்த ராசியிலேருந்து இப்போது தத்துவ ராசிக்கு மாறியிருக்கிறார் காற்று தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது கும்ப ராசியிலேருந்து மிதுன ராசியையும் துளாராசியையும் பார்வையிடுவார் ஆகையினால் இந்த காற்று தத்துவ ராசிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முதல்ல எடுத்தோம்னா துறை அதே மாதிரி தபால் தொலைத்தொடர்புத்துறை நீதித்துறை காவல்துறை இந்த துறைகள்லாம் வந்து நல்ல ஒரு பலன்கள் பெறப்போகுது இவ்வளவும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது ஜோதிடம் அங்கீகரிக்கப்பட போகுது ஜோட ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய அந்த மிதுனத்தை பார்ப்பதால் கும்பத்திலிருந்து பார்ப்பதால் இது ஜோதிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அதனால் இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே இதற்கு முன்னாடி சொன்னவங்க மாதிரி எல்லாருமே குரு பகவான் நல்லது தான் செய்வார் அதோட இந்த தத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது ரெஸ்பரி சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த காற்று தத்துவம் அந்த நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வெளியே வரப்போகிறோம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க